வணக்கம். செய்திகள் வாசிப்போர் செல்வம். ஆயிரம் ஆண்டுகள் ஓடிய கோவில் தேர் கோவில் வளாகத்தில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக நிலை நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மருதாம்பிகை உடனுரைய ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெற்றும் திருவிழாவில் ஸ்ரீ மருதாம்பிகை அம்மன், ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஆகிய மூன்று சுவாமிகளுக்கு தேர் இழுக்கப்படும். பக்தர்களால் ஆயிரம் ஆண்டுகள் இழுக்கப்பட்ட பழமையான ஸ்ரீ மருதாம்பிகை அம்மன் தேருக்கு பதிலாக புதிய தேர் செய்யப்பட்டு தற்பொழுது தேர் திருவிழாவில் இழுக்கப்பட்டது. பழைய தேரானது ஓசூர் தேர்பேட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆயிரம் ஆண்டுகள் ஓடிய பழைய தேரை நேற்று கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் லாரி மூலம் ஏற்றி ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு கொண்டு சென்றனர். கண்டெய்னர் லாரியில் ஏற்றப்பட்ட பழைய தேர் ஓசூர் தேர்பேட்டை ராயக்கோட்டை சாலை தேசிய நெடுஞ்சாலை பார்வதி நகர் வழியாக ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் தேர் ஏற்றப்பட்ட கண்டெய்னர் லாரிக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்றனர். மலைக்கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பழைய தேர் கிரேன்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் லாரியிலிருந்து இறக்கி ஏற்கனவே அங்கு தயாராகி இருந்த ஓரிடத்தில் பக்தர்களுக்கு நிலை நிறுத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பழைய தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பார்வைக்காகவும் பொதுமக்கள் வழிபாட்டு செல்வதற்காகவும் இந்த பழைய தேர் கோவில் நிர்வாகத்தினர் கோவில் வளாகத்தில் நிலை நிறுத்தி வைத்துள்ளனர். பழைய தேரை மலைக்கோவிலுக்கு மேல் லாரியில் பாதுகாப்பாக கொண்டு செல்ல உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.